இனிமே கண்ண மூடிட்டு கடலை வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அயோத்தி ராமர் கோவில் உத்தரப்பிரதேசத்திற்கு எப்படி ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் என்று நீங்க சொல்லியிருந்தீங்க, அதே போல கோவைக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? பிரசாத் ஸ்கீம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாக்டா இதுக்குன்னு ஒரு ஸ்கீம் நடத்துறாங்க சார், PRASAD பிரசாத் ஸ்கீம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் என்ன சொல்றாங்க, உங்கள்கிட்ட பெரிய டெம்பிள் இருக்கு, எங்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கங்க, வில் கிவ் யூ க்ரோர்ஸ். டெம்பிளை சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜென்ரேட் பண்ணுங்க. டெம்பிளை சுற்றி பேரூர் இருக்கு, பட்டீஸ்வரர், வெரி இம்பார்ட்டன்ட் டெம்பிள், மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள் அரௌண்ட் கோயம்புத்தூர். இப்போ நீங்கள் பேரூர் பட்டீஸ்வரன் டெம்பிள் எப்படி தான் போவீங்க, ரோடு போவீங்க, ரோட்டை ஒட்டி டெம்பிள் இருக்கும், யூ கேனாட் ஈவன் ஹவ் கார் பார்க்கிங். இங்கேருந்து டூ வீலரில் போகிறீங்க, காரில் போனால் பார்க் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்காது, கன்ஜஸ்டட் ரோடு. எப்படி போய் நிம்மதியாக ஒரு வண்டி நிறுத்திட்டு நீங்கள் சாமி போய் பார்த்து வெளியே வருவீங்க? ஜஸ்ட் கிவிங் எ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இன்றைக்கி பிரசாத் ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பணம் எங்கிட்ட வாங்கிக்கிங்க, டெம்பிளை சுற்றி இன்ஃப்ராவை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் டெம்பிளை சுற்றி இன்ஃப்ரா க்ரியேட் பண்ணிட்டால் அந்த இன்ஃப்ரானால ஒரு ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். பூ விற்கிறவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்து கொடுங்க, பக்தி பக்தியெல்லாம் விற்கிறாங்க, டெம்பிள் பொருட்கள் விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, நல்ல லாட்ஜ் ரெண்டு கட்டுங்க, பக்தாதிகள் வந்து அதில் தங்கட்டும், நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கட்டும், டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஸ்பெஷலாக உமன் சென்ட்ரிக்காக கொண்டு போங்க. ஸோ நீ உருவாக்கிட்டாவே 10 பேர் வர இடத்துல 50 பேர் வருவாங்க. ஸோ அதான் கான்செப்ட் ஆஃப் பிரசாத். தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக 1 ரூபா கூட வாங்கலாம், 1 ரூபா கூட சார். இங்கே பாருங்க, ஹெச்ஆர்என்சி நான் ஒரு டேட்டா நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், எலெக்ஷன் முடிஞ்சு பேசலான்னு, ஹெச்ஆர்என்சியினுடைய பணமெல்லாம் எங்கே போட்டிருக்காங்க தெரியுமா சார்? ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு சப்சிடரி கம்பெனியில் ஹெச்ஆர்என்சியினுடைய பணம் டெபாசிட் ஆயிருக்கு, விச் இஸ் எகெயின்ஸ்ட் தி ஹெச்ஆர்என்சி ஆக்ட். அதாவது அதில் வரக்கூடிய வட்டியை ஹெச்ஆர்என்சி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் வேறு. ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் புட் யுவர் மணி இன் சம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இன் சம் பவர் யூனிட் விச் இஸ் ஜென்ரேட்டிங் பவர். அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் பணத்தை தூக்கி அதில் போட்டு அவங்க கொடுக்குற வட்டியை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்னொரு 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 இதில் பேலன்ஸ் பண்ணுறாங்க, அவுட் கோயிங் இன்கமிங். When I release the data, you will find it is, sir, thousands of crores of money, sir. ஒரு ரூபா ரெண்டு ரூபா, thousands of crores of money. ஸோ இந்த பணம் எல்லாம் எதுக்கு நீ வச்சுருக்க? ஹெச்ஆர்என்சி இவ்வளோ உண்டியல் பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்க, இந்த பணத்தில் 10% எடுத்து லெட் இஸ் அப்கிரேட் ஆல் தமிழ்நாடு டெம்பிள்ஸ் ஓவர் நைட். எல்லாம் சின்ன டெம்பிளா, சிதிலம்படைஞ்ச டெம்பிளா, கிரேட் சி, கோபுரத்தை கட்டுவோம், டெம்பிளை காம்பவுண்ட் வால் போடுவோம், சாமி பக்கம் வைப்போம், ஆறுகால பூஜை ஆரம்பிப்போம். கிரேட் பி டெம்பிள்ஸ், டெம்பிள் இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் ஃபெசிலிட்டி குறைவாக இருக்குது, அதை ரெடி பண்ணு. கிரேட் ஏ பெரிய டெம்பிள், இன்னும் கொஞ்சம் வெளியே பக்தாதிகளுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸ் உருவாக்கலாமா, 3 டெம்பிளை பிரியுங்க. எதுவுமே இல்லை, நாட் ஈவன் 1 டெம்பிள் அப்கிரேட். யாராச்சும் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா உன் சேகர்பா பண்ண போய் நின்றுக்குவார், அவன் பாட்டுக்கு யாரோ ஊர்க்காரன் காசு போட்டு அவன் கை கால் உளுந்து டெம்பிளில் இருக்கக்கூடிய தக்கரோ யாரோ போட்டானா சேகர்பா பண்ண கரெக்டாக அந்த கும்பாபிஷேகத்தினுக்கு போயிட்டு கரெக்டாக காய் வெட்டியில் போவார். உன்னே சொல்லுவார், எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் சாதனை 1000 கோயில் கும்பாபிஷேகம். பெயிண்ட் அடித்தாரா அவர் அந்த கும்பாபிஷேகத்துக்கு? ஒரு செங்கல் எடுத்து வச்சாரா? ஏன்னா அந்த கும்பாபிஷேகம் பண்ணியப்போ போய் ரிவ்யூ மீட்டிங்கில் உட்கார்ந்தாரா? தர்மத்துக்கு சார் கும்பாபிஷேகம் 2000 வருஷமாக அது பாட்டுக்கு டைமுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சேகர் பாபனை பேட்டியை பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் பிறந்தனால தான் தமிழ்நாடு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸ்டாலின் என்கின்ற மாமனிதன் பிறந்த ஒரே காரணத்தினால தான் சாமி இன்றைக்கு உயிரோடு இருக்காங்க. அதெல்லாம் 2000 வருஷமாக நடக்கிற கும்பாபிஷேகம், அதுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு என்ன சார் சம்பந்தம்? கும்பாபிஷேகத்தனி கரெக்டாக அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்க பெயிண்ட் அடிக்கிறத போய் பண்ணிட்டா பாலாலய தண்ணிக்கு போனால் இது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு என்ன சார்? பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 கோடி ரூபாய் ஒரு ஒரு ஆண்டும் கும்பாபிஷேகத்துக்காக டெம்பிளுக்காக ஒதுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒயிட் பேப்பர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா? 0. ஸோ தமிழ் லார்ஜர் பாயிண்ட் சார், என்னை பொறுத்தவரை மத்திய அரசனுடைய பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயில்களை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மாடலாக பண்ணணும். பட் பிரச்சனை என்ன, எகெயின் யூ ஹவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே ஸ்டக்காகி நிற்கும். நீங்கள் பணத்தை கேட்கலாம், கன்வின்ஸ் பண்ணலாம், ஆர்டரை போடலாம், பட் நத்திங் வில் ஹேப்பன். மாநில அரசு வந்து கலெக்டர் போய் நின்று அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்க, அவங்க வந்து ஹெச்ஆர்என்சிக்கு எழுதுவோம், அவன் ஹெச்ஆர்என்சி எழுதுவான், நோ என்னோட சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு, மத்திய அரசு உள்ள வந்துருமா, மத்திய அரசு உள்ள வந்துருமா, பாஜக உள்ள வந்துருமா, இப்படியே எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க சார்?